வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சைலம் அண்ட் ஃப்ளோயம் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப ஒரு சாஃப்டான வந்து ஸ்டெம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சைலம் வந்து இங்க இருக்கும், ஃப்ளோயம் வந்து இங்க இருக்கு. இந்த ரெண்டு கிடையில இருக்கு இல்லையா, இதை வந்து கேம்பியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைலம் வந்து இங்க இருக்கு, கேம்பியம் வந்து இந்த நடுவுல ரெண்டு கிடையில இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து கேம்பியம், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோயம் வந்து இங்க இருக்கு. இப்ப இந்த சைலம் அப்படின்றது வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மரமோ செடியோ ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தேவையான வாட்டரை வந்து எல்லா பகுதிக்கும் எடுத்துட்டு போறதுதான் இந்த சைலம் அப்படின்றது. ஃப்ளோயம் அப்படின்னா இந்த ஒளிச்சேர்க்கை மூலமா ஃபுட்டு வந்து கிடைக்குது இல்லையா, இங்கிலீஷ்ல வந்து போட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவோம், தமிழ்ல வந்து அதை ஒளிச்சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால கிடைக்கிற அந்த ஃபுட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லா பகுதிக்கும் எடுத்துட்டு போறதுதான் வந்து இந்த ஃப்ளோயம் அப்படின்றது. இந்த வாட்டர் வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் போகும், ஆனா இந்த ஃபுட்டு இருக்கு இல்லையா ஃப்ளோயம், இதுல வந்து ரெண்டு டைரக்ஷன்லயும் போகும். இப்ப சைலம்ல பாத்தீங்க அப்படின்னா இது க்ளோஸ்டா இருக்காது, இது எல்லாம் வந்து ஓபன்ல இருக்கு. ஆனா இங்க ஃப்ளோயம்ல பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க இங்க இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஆகி இருக்கா, இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஆகி இருக்கும். ஏன் அப்படின்னா சைலம் வந்து ஒரு டெட் செல், இந்த ஃப்ளோயம் வந்து ஒரு அலைவ் செல். இப்ப ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து ஒரு ஃப்ளோயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒயிட் கலர்லாம் ஃபுட் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இந்த ஃபுட்டை வந்து எப்படி இது ப்ரொடியூஸ் பண்ணும், போட்டோசிந்தசிஸ் மூலமா சன்லைட்டை எடுத்துட்டு அதுல இருந்து என்ன பண்ணும், ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்ப இந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இங்கதான் ஃபுட்டை வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். இப்ப ஸ்டெம்ஸ் சீட்ஸ் இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அது நிறைய இருக்க இடத்துல இருந்து கம்மியா இருக்க இடங்களுக்கு இது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்படிதான் வந்து ஃப்ளோயம் இருக்கும். இப்ப ஃப்ளோயம் வந்து பார்த்தோம், நம்ம வந்து இந்த இலைகள் ஏரியால தான் என்ன இருக்கும், ஃபுட்டு வந்து நிறைய அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்ப ரூட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஃபுட்டு இல்லையா, அப்ப இங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து என்ன ஆகுது, ஃபுட்டு வந்து மூவ் ஆகி ரூட்டுக்கு வருது. இதத்தான் வந்து டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப சைலம் வந்து ஒரு மரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கலாம். இப்ப என்ன வந்ததுன்னா இந்த ரூட் இருக்கு இல்லையா, இங்க வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி எடுக்கு, எடுத்துட்டு இந்த வாட்டர் ஆனது என்ன பண்ணுது, உங்களுக்கு மரத்துக்கு தேவையான எல்லா பகுதிக்கும் போகுது. அதாவது ஒரே ஒரு டைரக்ஷன்ல மேலதான் போகும், திரும்ப வந்து கீழே வராது, டூ வே டைரக்ஷன் கிடையாது, ஒரே ஒரு டைரக்ஷன் தான். இப்ப போயிட்டு என்ன பண்ணுது, இந்த மரம் வந்து அதுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிறது, இன்னொன்னு போட்டோசிந்தசிஸ் மூலமா ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் இந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கிறது. யூஸ் பண்ணிட்டு அது தேவைக்கு அதிகமான வாட்டர் இருக்கும் இல்லையா, இதை வந்து வெளியில நீராவிய விட்டுருது. எது மூலமா அப்படின்னா ஸ்டொமேட்டோ அப்படின்னு ஒரு சின்ன போர்ஸ் வந்து இந்த இலைகள்ல இருக்கும். சோ அதைத்தான் வந்து ஸ்டொமேட்டோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மூலமா என்ன பண்ணிருது, இந்த நீரை வந்து நீராவிய வெளியில விட்டுருது. இதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இலையில ஒரு சின்ன பகுதி எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு இலையில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைலம் வந்து இந்த மாதிரி இருக்கு, ஃப்ளோயம் இந்த இடத்துல இருக்கு, இதை வந்து ஸ்டோமா அப்படின்னு நம்ம சொல்றோம், இத போர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு சின்ன துளைகள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அத வந்து ஒரே ஒருத வந்து ஸ்டோமா அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய இருந்துச்சு அப்படின்னா, அதாவது புளூரல்ல சொல்லணும் அப்படின்னா இதை வந்து ஸ்டோமாட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து காட் செல்ஸ், இந்த காட் செல்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த ஸ்டோமாவை கண்ட்ரோல் பண்றது. இப்ப அந்த ஸ்ட்ரோமா அப்படின்றது வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகே, ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு. இதுல வந்து என்னவாகுது, நமக்கு வந்து சைலம் மூலமா வாட்டர் வந்து வர 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 இதுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த ஸ்ட்ரோமான்றது வந்து க்ளோஸ் ஆகி இருக்கும். ஏன் க்ளோஸ் ஆகி இருக்கும்னா வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி, அதாவது நீராவி ஆகி வெளியில போயிடக்கூடும். ஏன் அப்படின்னா மரத்துக்கு தேவையான வாட்டர் வந்து அது வந்து பிடிச்சு வச்சிருக்கணும் இல்லையா, அதனால இந்த ஸ்ட்ரோமா என்ன பண்ணிருக்கு, இந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்கு. இப்ப வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபில் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டோமா நிறைஞ்ச உடனே என்ன ஆகுது, இந்த காட் செல்ஸ் வந்து இந்த ஸ்டோமா வந்து ஓபன் பண்ணி விட்டுரும். அப்ப இதுல இருந்து வாட்டர் வெளியே வரும், அப்ப வந்து என்னவாகும், நீராவியாகி, அதாவது அந்த மரத்தின் தேவைக்கு அதிகமான வாட்டர் வந்து என்ன பண்ணிருது, நீராவியாகி வெளியில போயிடும். இந்த மாதிரிதான் வந்து இதைத்தான் வந்து என்ன பண்றோம், டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ சைலம் அண்ட் ஃப்ளோயம் பத்தி நான் சொல்ல வந்தது இதுதான். இந்த வீடியோக்குரிய கொஸ்டின், சோ சைலம் அண்ட் ஃப்ளோயம் பத்தி நான் சொல்ல வந்தது இதுதான். இந்த வீடியோக்குரிய கொஸ்டின், சைலம் அண்ட் ஃப்ளோயத்தை யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சைலம் ஃப்ளோயம் பத்தி தெரிஞ்சது அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.